ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை என்று தமிழக பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதா மாநில அலுவலகமான கமலாலயத்தில் சனிக்கிழமையன்று கட்சித் தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பின்னர் தலைவர் அமித்ஷா ஆலோசனைப்படி செயல்படுவோம் என தெரிவித்தவர் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை 2 நாட்களுக்குள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் தேர்தலை கண்டு ஆளும் தமிழக அரசு அஞ்சி நடுங்குவதாக தெரிவித்த தமிழிசை 29 அமைச்சர்கள் உட்பட 50 பேர் பொறுப்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருப்பதாக கூறினார். திமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரிய கட்சித் தலைவர் கருணாநிதியின் கோரிக்கையை ஏற்கப் போவதில்லை என்றும் தமிழிசை தெரிவித்தார். பாஜக வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களது மாவட்ட கமிட்டி தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகளோடு கலந்தாலோசித்துவிட்டு பின்பு நாங்கள் யார் வேட்பாளர், எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் என்பதை நாங்கள் அறிவிப்போம். 50 பேரை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். அது 29 அமைச்சர்களுக்கு மேலே அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஸ்ரீரங்கத்தை பார்த்து அதிகம் பயப்படுகிறார்களோ என்று நமக்கு தோன்றுகிறது. எங்களை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவில் முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அபாயகரமானவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னொன்று, 2 கழகங்களும் இல்லாத ஒரு மாற்று சக்தியாகத்தான் நாங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களது தொண்டர்களின் விருப்பம் மட்டுமல்ல, மக்களின் விருப்பமும் கூட. அதனால் ஆதரவு கேட்பதற்கு கலைஞருக்கு முழுமையான உரிமை இருக்கிறது, மறுப்பதற்கும் எங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கு. ஜல்லிக்கட்டு தடைக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை என கூறிய தமிழிசை ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற பாரதிய ஜனதா முயற்சித்து வருவதாக தெரிவித்தாா்.